அனைவருக்கும் எளிய வழியில் நீதி வழங்கும் சட்டத்துறை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது அவசியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய மாவட்ட சட்டப்பணி சேவைகள் ஆணைய கூட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். புதுடெல்லி விங்கான் பவனில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்ற தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் 75வது சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாட்டை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கூறினார். आज से कुछ ही दिन बाद देश अपनी आजादी के 75 साल पूरे कर रहा है। ये समय उन संकल्पों का है जो अगले 25 वर्षों में देश को नई ऊंचाई पर ले जाएंगे। देश की इस अमृत यात्रा में ईज ऑफ डूइंग बिजनेस और ईज ऑफ लिविंग की तरफ ईज ऑफ जस्टिस भी उतना ही जरूरी है। नेशनल लीगल सर्विस अथॉरिटी और सभी डिस्ट्रिक्ट लीगल सर्विसेज अथॉरिटीज इसमें बहुत बड़ी भूमिका निभा सकते हैं। தொழில் தொடங்கும் நடைமுறை மக்களின் வாழ்வு முறை ஆகியவற்றை எளிமையாக்குவது போல் நீதி வழங்கும் சட்ட முறைகளை எளிதாக்குவதும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்று கூறினார். நாட்டில் சட்டத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் விரைந்து நீதி வழங்கவும் கடந்த 8 ஆண்டுகளில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் இணைய நீதிமன்றம் காணொலி நீதிமன்றம் 24 மணி நேரமும் செயல்படும் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். वर्चुअल कोर्ट शुरू की जा रही है। ट्रैफिक वायोलेशन जैसे अपराधों के लिए 2400 घंटे चलने वाली कोर्ट से काम करना शुरू कर दिया है। लोगों की सुविधा के लिए कोर्ट्स में वीडियो कॉन्फ्रेंसिंग इंफ्रास्ट्रक्चर का विस्तार भी किया जा रहा है। मुझे बताया गया है कि देश में डिस्ट्रिक्ट कोर्ट्स में अब तक 1 करोड़ से ज्यादा केसेस की सुनवाई वीडियो कॉन्फ्रेंस के जरिए हो चुकी है। करीब करीब 60 लाख केस हाई कोर्ट्स और सुप्रीम कोर्ट में भी सुने गए हैं। कोरोना के समय हमने जिस विकल्प के तौर पर अडॉप्ट किया वो अब व्यवस्था का हिस्सा बन रहा है। இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.